இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பண்ண போறோம். வெள்ளை சோளத்தை வச்சு உருண்டை சாதம் பண்ண போறோம். இதுக்காக நான் ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல்ல கொட்டிட்டு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. அது நல்லா உப்பி வரும். இதை ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். காலையில் பார்க்குறப்ப சோளம் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருக்கும். இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச சைஸை விட ஒரு 2x வந்து நம்ம நல்லா உப்பி இருக்கும். இப்போ ஒரு காட்டன் துணியில் வந்து அதை எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி கொட்டிட்டு நல்லா காய வச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணி இருந்தது அப்படின்னா மாவு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும். தண்ணி இல்லாமல் ஒரு 1 hour வந்து நான் ஃபேன் காற்றுல வச்சுருக்கேன். இது வந்து நல்லா மிக்சியில் வச்சு அடிக்க போகிறோம். அதனால கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். இப்படி பிடிச்சி பார்க்குறப்ப ஒட்டக்கூடாது. அரைச்சி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை சளிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரே டைமில் அரைப்படாது. நான் வந்து ஒரு 3 times வந்து அரைச்சேன். இட்லி பொடியெலாம் எப்படி அரைச்சிட்டு மேலே இருக்க அரைப்படாதெல்லாம் போட்டு அரைக்கிற மாதிரி நீங்கள் இதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அரைச்சி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவை மாதிரி வரும். கீழே இருக்கக்கூடிய ரவை மாதிரி வரணும். இந்த அளவுக்கு திப்பி திப்பியா இருந்ததுன்னா மறுபடியும் மிக்சியில போட்டு அடிச்சுக்கோங்க. சோளம் எடுத்த அதே டம்ளர்ல 1 tumbler தண்ணி எடுத்து அரைச்சி வச்சிருக்க மாவை நல்லா கட்டிப்படாம கரைச்சி வச்சுக்கலாம். இங்க கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிரும். நம்ம இப்ப ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி காய வைக்கலாம். இதுக்காக நான் எடுத்திருக்கிறது குக்கர் எடுத்திருக்கேன். அடிக்கடமான எந்த பாத்திரம் உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சமைச்சு முடிச்சிடலாம். சீக்கிரம் அடி பிடிக்காது. அதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளரில் 4 tumbler அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 4 tumbler தண்ணியை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து மாவு கிண்டதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த அளவுக்கு கொதிப்பட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஊற வச்சிருக்க மாவை ஒரு கரண்டியாக அதில் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக நீங்கள் கொட்டினீங்கனாலும் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு டம்ளர் ஒரு கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி அந்த அளவுக்கு எடுத்து கைப்படாமல் நல்லா கிண்டிட்டே இருங்க. இது கிண்ட வந்து செர்லாக் மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து சிம் பண்ணிட்டு மறுபடியும் கிண்டிட்டே இருங்க. சிம் பண்ணி மீடியம் பண்ணி மாத்தி பண்ணிட்டே இருங்க. ஸோ கைப்படாமல் நீங்க கிண்டிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 minutesல வந்து உங்களுக்கு வந்து நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிண்டுறப்ப உங்கள் கரண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது, அப்படியே ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கை வச்சு நல்லா கிண்டிட்டே இருங்க. பாத்திரம் வந்து கரெக்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பாத்திரமாக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு கிண்டுறப்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் சோளமாவும் உப்பு மட்டும்தான் சேர்த்து கிளற போகிறோம். இந்த ரெசிபி வந்து டாக்டர் சிவராமன் சார் பொண்ணோட மேரேஜில் இந்த ரெசிபி கொடுத்துருந்தாங்க. அவரும் பார்த்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப இதாக இதை தான் சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபிக்கு மெயினாக என்ன தேவைப்படுது அப்படின்னா சைடிஷ் தான் வந்து முக்கியமாக. ஏன்னா இந்த சாதத்தை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறதே சைடிஷ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இந்த சாதம் வந்து வேற லெவல் டேஸ்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டாக இருக்கோ அதை வந்து சைடிஷ் ரெசிபியாக பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்காக அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதத்துக்கு கூட நார்மலாக சட்னி இந்த மாதிரிலாம் சாதாரணமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இது வந்துட்டு நல்லா வந்து திக்காயிடுச்சு. இதை வந்து நல்லா கூல்டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியும். ஸோ இதை பாத்திரம்லாம் வந்து நல்லா ஆறணும். சூடாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாயிடும். சூடு வந்து அடங்குற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணியை வந்து கையில் நம்ம வந்து ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக உருண்டை பிடிச்சிடலாம். நான் வந்து பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பராக கிடைச்சது. டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆஃபீஸ் டைமில் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதுக்காக வந்து மெனக்கடலை சமைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில் வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.